அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நம்ம பேர் கமாண்டில் கேட்டிருந்தீங்க, ஏன்க்கா ஒரு வாரமாக வீடியோ போடல அப்படின்னு. ஒரு நாள் கூட நீங்கள் வந்து சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஒரு நாள் கூட நீங்கள் வீடியோ போட மாட்டீங்க, எதுக்குக்கா வீடியோ போடல அப்படின்னு நம்ம பேர் கமாண்டில் கேட்டுட்டு இருந்தீங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ போட்ட வீடியோ கூட பழைய வீடியோ தான், ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்து போச்சு. இதுவே நாங்கள் பார்த்தீங்கன்னா மறுபிறவி எடுத்து தான் நாங்கள் இப்போ உயிர் பழிச்சு வந்தவங்க முன்னே பேசிகிட்டு இருக்கிறோம். நிவாரணம் கொடுக்கறதுக்காக கடைக்கு அரிசி வாங்க போயிட்டு இருந்தோம். போகிறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா தான் போயிட்டு இருந்தோம், எதுக்கும் எந்த வண்டியும் வரல, நல்லா தான் எப்பொழுதும் போகிறது மாதிரி. காலையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 10 டைம் போயிட்டு தான் வருவோம். நார்மலாக எப்பொழுதும் போகிறது மாதிரி தான் போனோம். போயிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எதுவுமே வண்டியெல்லாம் எதுவுமே வரல. இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பொடு கப்பி, சின்ன கப்பியாக போட்டிருந்தாங்க ரோட்டில். போயிட்டே இருக்கிறப்ப வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உலட்டுறது மாதிரி இருந்துச்சு. வண்டி உலட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 30 அடிக்கு உள்ள காட்டில் போய் அப்படியே பறந்து போய் அப்படியே நம்ம பிளேட்லேருந்து எப்படி இறங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி போய் வந்து டங்குன்னு போய் அப்படியே ஒரு பள்ளத்தில் போய் உட்காந்துருச்சு. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மரம், அந்த மரத்தில் மோதி இருந்தால் கூட நாங்கள் யாரையும் எங்களை பார்த்துருக்க முடியாது. அந்த வழியை நாங்கள் ஃபஸ்ட்டு உழுகிற இடம் பார்த்திங்கன்னா ஆற்றுக்குள்ளே தான் நாங்கள் விழுந்துருக்கணும். இது நாங்கள் செய்த புண்ணியம். மக்கள் வந்து நிறையா அந்த மக்களோட காசை வாங்கி நாங்கள் மக்களுக்கு உதவி பண்ணிகிட்ருக்குறோம். அந்த புண்ணியம் தான் வந்து இன்றைக்கி வந்து நான் உங்கள் முன்னாடி வந்து நாங்கள் பேசிகிட்ருக்குறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா எங்களால் வீடியோ போட முடியலை. இப்போ நாங்கள் போட்ட வீடியோ கூட பார்த்தீங்கன்னா பழைய வீடியோ தான், அதை வந்து நாங்கள் எடிட்டிங் பண்ணி வச்சுருந்தோம். நம்ம பேர் என்னாச்சிங்க்கா என்னாச்சிங்க்கான்னு நிறைய பேர் கமெண்டில் கேட்டுட்டு இருந்தீங்க, யாருக்கும் என்னால் பதிலே சொல்லலை. அதுக்காக தான் சரி இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டு விடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கிறோம். இதுமாதிரிக்கு என் மக்களை பழச்சி வந்தது ரொம்ப ஆபத்தில் வந்துருக்கோ, போயிட்டு வரோம் அப்படின்னு போனச்சுவோ, போவே அங்கேருந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டு ரொம்ப அப்படியே பயல அப்படியே பறந்து போனது. மாதிரிக்க அப்படியே பறந்து போய் நறுக்குன்னு வண்டி உக்காந்து போயிட்டு எங்கள் பிள்ளைய அப்படியே குந்தா அப்படியே என்னமோ தூக்கி அந்த வெளியில் பஸ்ஸில் வந்து இறங்குறது மாதிரி இறங்குனுச்சு. பிள்ளைகளுக்கு நல்லா குணமாக ஆகணும், நீங்களும் நல்லா வேண்டிக்கோங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா காயம் வந்து பெரிய காயம் இல்லை, ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா பெரிய ஆக்சிடென்ட் தான். அது விழுந்த இடம் பார்த்தீங்கன்னா யாருமே உயிர் பொழைச்சிருக்க முடியாது. வந்து பார்த்தவங்கெல்லாம் பார்த்துட்டு ஐயோ என்னாச்சு, எல்லோரும் கொண்டு போயிட்டாங்களா கொண்டு போயிட்டாங்களா அப்படின்னு தான் கேட்டாங்க. அந்த மாதிரி பெரிய ஆக்சிடென்ட். பிள்ளைங்க மண்ணாடி போயிட்டு எப்போதும் மாரி ஜாமாங்க போயிட்டு வருவோம்னு போயிட்டு வந்தாங்க. வர வழியில் ரோடு ஜல்லி முட்டில் ஜல்லி இப்போ ரத்தம் இருந்துச்சு, ஜல்லியில் வண்டி உழட்டுனுச்சு. வண்டி உழட்டுதுன்னு வண்டியை ஸ்டடி பண்ணவும் வண்டி விமானம் மாதிரி பறந்து போய் நறுக்குன்னு ஒரு காட்டில் குத்திக்கிட்டு காட்டில் குத்திக்கிட்டுங்கும் பொழுது பக்கத்தில் ஒரு பெரிய மரம், இந்த மரத்தில் அடிபட்டிருந்தா எங்கள் பிள்ளைங்க ரெண்டு உயிர் பிழைச்சிருக்காது. அதனால் நீங்கள்லாம் பார்த்து அதை நல்ல கோயில்களுக்கு நன்மை செஞ்சு எங்கள் பிள்ளைங்களாம் கலந்து பண்ணுங்க. வணக்கம். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகி போச்சு, அது பிறகு நான் எந்த வீடியோவும் போடல. ஆனால் நம்ம போய் கருந்தீங்க, என்னாச்சுக்கா கம்மலில் கருந்தீங்க, ஏன் வீடியோ போடலக்கா போடலக்கான்ட்டு. நாங்கள் அதுக்கு ரிப்ளை கூட பண்ண முடியலை, நாங்கள் ஹாஸ்பிட்டலில் அலைஞ்சிருந்தோம். நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அது வந்து போட்ட வீடியோ வந்து எடிட் பண்ணியே ஆக்சிடென்ட்டுக்கு ஆகிறதுக்கு முன்னாடி எடிட் பண்ண வீடியோ தான் அது. சரி என்ன கட்டிட்டு இருக்காங்க, ஒரு வீடியோ போடலான்னு தான் போட்டோம். அப்புறம் அதுக்கு பிறகு என்னாச்சு, மறுபிறவி எடுத்து என் பணியை மீண்டும் தொடர்கிறேன்னு எழுதியிருந்தோம் டைட்டில். அதை பார்த்துட்டு நம்ம பேர் கருந்தீங்க, என்ன காய்ச்சி என்னாச்சு என்னாச்சு உடம்பு எதுவும் சரியில்லையான்ட்டு கருந்தீங்க. அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு மன்னாகுடி போயிட்டு வர்ற வழியில் ரோட்டில் வந்து புது ரோடு போட்டுட்ருக்காங்க, மேலே ஜல்லி பரப்பியிருந்தாங்க, எல்லாம் முக்கால் ஜல்லி பரப்பிக்கிட்டு இருக்கிறப்போ நாங்கள் நார்மல் ஸ்பீடு தான் ஒரு 30-40 தான் வந்துக்கிட்டு இருந்தோம். வந்துட்டு இருக்கிறப்போ வர்றப்போ நல்லா நாங்கள் ஒரு டைம் பார்த்திங்கன்னா 2 டைம் 3 டைம் போயிட்டு தான் வருவோம், பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து மக்களுக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். புது ரோடும் இல்லை, நான் ஸ்ட்ரெயிட்டான ரோடு தான் இல்லை, லெஃப்ட் சைடு ஆற்று ஓரத்துக்கு ஆற்று கரையில் தான் இந்த ரோடு இருக்குது. ஆற்று ரோட்டை விட்டு கீழே இறங்கணும்னா 6 லெஃப்ட் சைடில், ரைட் சைடில் ஆற்று படுக. அங்கேருந்து வர்றப்போ ஜல்லி மேலே மதக்கிற மாதிரி இருந்துச்சு கார், அப்படியே ரெண்டும் அப்படியே மதந்து போகிற மாதிரி இருந்துச்சு. என்னடா மதக்குதுன்ட்டு ஸ்டடி பண்ணுறதுக்குள்ளே அப்படியே ரைட் சைடு இழுத்துருச்சு. லெஃப்ட் சைடு இழுத்துருந்துச்சுன்னா ஆற்றுக்குள்ளே போய் ஆற்றுல தண்ணி ஃபுல்லாக போயிட்டு இருக்கப்போ ஆற்றுக்குள்ளே போய் அப்படியே இழுத்து அப்படியே அவுட் ஆகிருக்கணும், முடிஞ்சிருக்குங்க அதை ரெண்டு பேருக்கும். ரைட் சைடு என்னமோ அங்கே ரைட் சைடு இழுத்து அப்படியே பறந்து ரோடு வந்து ஒரு 10 அடி உயரம் இருக்கும், அந்த ஆற்று படுவைக்கும் ரோட்டுக்கும் ஒரு 10 அடி உயரம் இருக்கும். அப்படியே இந்த ஃப்ளைட்டு லேண்ட் ஆகிறது மாதிரி அப்படியே போய் ஒரு 30-40 அடி தூரம் பறந்து அப்படியே ஒரு மணல் மூட்டில் குத்திடுச்சு. மணல் மூட்டில் குத்துனது பார்த்தீங்கன்னா வந்து நறுக்குன்னு குத்தலை, ஸ்மூத்தாக போய் குத்துனுச்சு. மழை பெருந்துச்சு முத நாள், அந்த மழை ஈரத்தில் வந்து மணல் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருந்துச்சு. அப்படியே நறுக்குன்னு குத்தி குத்துனோடனே எங்களுக்கு வந்து அந்த பறக்கிறப்பே சத்தமும் படல ஒன்றும் பண்ணல என்னமோ மாதிரி ஆகிடுச்சு. அப்புறம் நாங்கள் ரெண்டு பேருமா ஒரு சின்ன காயத்தோட அப்போ வந்து ஒன்றும் தெரியல, அடிப்படை தெரியல, நாங்கள் எழுந்துச்சு டோர் தொடர்ந்துச்சு வெளில வந்துட்டோம்.
வெளியில் வந்து ரோட்டுக்கு ஏறி ரோட்டில் இருந்து வந்தோம். அப்புறம் அது பிறகு மக்கள் இந்த பக்கம் இந்த ஊர் மக்களுக்கும் நிவாரணம் கொடுத்துருக்கோம், பக்கத்து ஊர் மக்களுக்கும் நிவாரணம் கொடுத்துருக்கோம், எல்லா மக்களும் சேர்ந்துட்டாங்க. ஐயோ நமக்கு நிவாரணம் கொடுத்த அவங்கள அப்படின்ட்டு எல்லாம் சேர்ந்து அது பிறகு கைக்கெல்லாம் அனுமதி தடை கொடுத்து அப்படி பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஒரு இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட்டு, வர்றவங்களாம் என்ன சொல்கிறாங்க, இந்த வண்டியில் வந்தவங்கள கொண்டு போயிட்டாங்களா முடிஞ்சிட்டா அப்படின்னு அவங்க நாங்கள் நிற்கிறப்பையே வந்து கேட்டுட்ருக்காங்க. ஆனால் நிறைய இந்த புண்ணியங்கள் செய்கிறதுனால, நிவாரணம் கொடுக்கறதுனால, நம்ம கை காசு போட்டு செய்கிறோமோ அடுத்தவங்க கொடுத்து செய்கிறோமோ ஏதோ ஒரு வகையில் புண்ணியம் செய்கிறோம். அந்த புண்ணியம் வந்து எங்களை காப்பாற்றிடுச்சு. எனக்கு வந்து இந்த மணிக்கட்டில் வந்து ஒரு எலும்பு கட் ஆகிடுச்சு, ஒரு மூணு துண்டு துண்டாக பீஸ் பீஸ் ஆகிட்டாமா. அது டாக்டர்கிட்ட போனோம், ஈசி ஸ்கேன் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம். உங்களுக்கு வந்து மாவு கட்டு நீங்கள் 2 மாதம் போகணுப்பா, 2 மாதம் கழித்து அது ஒன்று கூடினாலும் ஒன்று கூடும், அப்படி இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாலும் அந்த ரெண்டு ஒரு எலும்பு வந்து 2 துண்டாக கட் ஆகினா எடுக்கலாம், 4 துண்டு 5 துண்டாக கட் ஆகிடுச்சு எடுக்க முடியாதுன்னாரு டாக்டர். என்னடா அவர் இப்படி சொல்கிறாருன்ட்டு. அப்புறம் பக்கத்தில் வடங்கலூர்னு ஊர் இருக்குது, அங்கே போய் கேட்டால் என்னங்கண்ணா பண்ணலாம் அப்படின்ட்டு. அவர் சொன்னாருங்க, இதெல்லாம் ஒரு பெரிய அடி இல்லை, ஒரு ஆயில் தர்றோம், துணியை சுற்றிக்கிட்டு நீங்கள் ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு கட்டு போட்டுங்க, கட்டு போட்டு எண்ணெயை மட்டும் நல்லா ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா சரியாயிருந்துட்டாங்க. ஆனந்திக்கு காலிலையும் ஒரு அடி, கையில் ஒரு ரத்த காயம் மாதிரி, சும்மா வீக்கத்து இல்லாமல் இந்த கட்டு போட்டிருக்காங்க. ஏதோ பெரியசாகவும் இல்லை, ஏதோ பெரிய ஆக்சிடெண்ட்டில் போய் மாட்டி சின்ன அடியோடு தப்பிச்சிட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும், யாரும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா ஒரு வாரம் டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க, இருக்கிறதால வீடியோ போடல. இப்போ நாங்கள் போட்ட நேற்று வீடியோ போட்டதும் 1 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ, போன வாரம் தான் எடிட் பண்ணி வச்சுருந்தோம். நாங்கள் கீழே உழுவதுக்கு முதல் நாள் தான் எடிட் பண்ணி வச்சுட்டு சரி நாளைக்கு போகலான்னு தான் இருந்தோம், அதுக்குள்ளே இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் நேற்று ஒரு வீடியோ போட்டோம். நாங்கள் எல்லாம் நல்லாயிருக்கோம், ஒன்றும் கவலைப்படாதீங்க, எங்களுக்கு எல்லாம் குணமாகணுன்ட்டு நீங்கள் எல்லாம் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிங்க. ஒரு சின்ன காயத்தில் தப்பிச்சிருக்கோம். தர்மம் தலைக்காக்கும், தக்க சமயத்தில் உயிர்காக்கும் சொல்லியிருக்காங்க. அது வந்து நாங்கள் கண்கூட உணர்ந்த, கண்கூட பார்த்த ஒரு உண்மை. இருக்கிறவர்களே எல்லாம் தர்மம் பண்ணுவோம், மக்களுக்கு நல்லது செய்வோம். நன்றி. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் வந்து மக்களுக்கு வந்து நிறைய உதவி செய்யணும், அது அது எங்களோட ஆசை. கண்டிப்பாக நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து மக்களுக்கு எல்லாருக்குமே உதவி பண்ணுவோம். இது வந்து நாங்கள் வந்து உயிரோடு இருக்கிறோம்னா நாங்கள் செய்த புண்ணியந்தான். மக்கள் ஒரு ஒரு மக்களும் வந்து நீங்கள் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறாங்க பாருங்க, அந்த ஒரு வார்த்தை தான் இன்றைக்கி வந்து நாங்கள் உயிரோடு இருக்கிறோம். இதுலேருந்து நாங்கள் உணர்ந்த உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு வந்து நிறைய செய்யணும், நாங்கள் இருக்கிற வரைக்கும் வந்து மக்களுக்கு வந்து நிறைய புண்ணியம் செய்யணும்னு நாங்கள் உணர்ந்துருக்குறோம். இந்த புண்ணிய செஞ்சதுனால தான் வந்து இந்தளவுக்கு வந்து நாங்கள் உயிர் பழச்சி வந்து இந்தளவுக்கு இருக்கிறோம். நிறையா நீங்களும் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து கடவுளை வந்து சீக்கிரமாக நாங்கள் குணமாகி வரணும்னு எல்லாருமே வேண்டிங்க. இதுக்கு முன்னாடி வந்து பழைய நிவாரண வீடியோவெல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம், அந்த வீடியோவை தான் இப்போ போட போகிறோம். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கழிச்சு தான் சமையல் வீடியோ எடுக்க போகிறோம், எடுத்தது போடுறோம். எப்பொழுதும் போல் உங்களோட ஆதரவை கொடுங்க, கடவுள்கிட்ட எல்லோரும் வேண்டிங்க, சீக்கிரமாக குணமாகி வரணும்னு. நன்றி. வண்டி அடிபட்டு பாருங்கள், உள்ள டயர் சீக்கிட்ட அந்த ஃப்ரெண்டில் இது உள்போக்கம் கண்ணாடி போச்சு, மென் கண்ணாடி, ஆனந்தி கையை கட்ட அடிபட்டுச்சு, ஃப்ரெண்டு கிளாஸ் அது கூட வண்டி ஒரு சால் போட்டிருக்கோம், வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வண்டி ரெடியாகி வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும், அது வரைக்கும் கண்டிப்பாக வீடியோ போடுறோம். நன்றி.